மூட்டுமா ஆப்ரேஷனுக்கு காரணம்பேட்டை சங்கோதி வளையத்திட்டிருந்து கொங்கு நாடு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம். எல்லா டாக்டருக்கோ நர்ஸுக்கோ எங்களை அப்படி தாய் வீடு மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு நல்லா இருக்குது. ஃபீஸும் கம்மியாக வாங்குறாங்க இங்கே எல்லா ஆஸ்பத்திரி விடம். 32 வருஷம் ஆகுது. ஒரு நாள்லையாவது நாங்கள் வந்து அட்மிஷன் ஆனால் நீங்கள் பணம் கட்டிட்டு வாங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. நாங்கள் போகும்போது தான் பணம் பில்லு கொடுப்பாங்க. அது பெரிய டாக்டர்கிட்ட கொடுத்தா அதுலேயும் குறைச்சி போட்டுருவார். ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பும் 5 ட்ரிப்பும் வந்து தொடக்கிறாங்க போட்டுறாங்க. அதுலலாம் எந்த இதுவும் இல்லைங்க. நீ எப்பவுமே நீட்டத்தை வச்சுருப்பாங்க. ரங்கநாயகியே எனக்கு 62 வருஷம் ஆகுது. மூட்டு மாத ஆப்ரேஷனுக்கு காரணம்பேட்டை சங்கோதி வளையத்திட்டிருந்து அந்த கொங்கு நாடு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து 30 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். தாய் வீடு மாற மூட்டு மாத ஆப்ரேஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணணும். இப்போ அடுத்த கால் வலி ஆகுதுன்னு சொல்லி வந்தோம். ஆப்ரேஷன் நல்ல முறைக்கு முடிஞ்சுது. எல்லா டாக்டருக்கோ நர்ஸுக்கோ எங்களை அப்படி தாய் வீடு மாற என்னை பார்த்துக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு நல்லா இருக்குது. ஃபீஸுங்க அவங்கத்தான் வாங்குறாங்க இங்கே எல்லா ஆஸ்பத்திரி விடம். கூட்டுறவங்க துடைக்கிறவங்க எல்லாமே அன்பாத்தான் நல்ல பாசமாக எந்த நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பும் 5 ட்ரிப்பும் வந்து துடைக்கிறாங்க கூட்டுறாங்க. அதுலலாம் எந்த இதுவும் இல்லைங்க. நீ எப்பவுமே நீட்டத்தை வச்சுருப்பாங்க இந்த ஆஸ்பத்திரி வந்து. நம்மளுக்கு என்ன வலிக்குதா மாத்திரை வேணுமா தூக்கம் வரலையா எல்லாமே டாக்டர் வந்து அவ்வளோ நல்லா பார்க்குறாங்க. சாப்பாடு வந்து என்ன நம்மளால் சாப்பிட முடியுதோ இட்லியா தோசையா பொங்கலா நம்ம கேட்கறத கொடுக்குறாங்க. ஹார்லிக்ஸ் சூசு நம்ம என்ன வேணும்னு கேட்குறாங்க கொண்டு வந்து பெட்டுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. கரெக்டாக 8 மணிக்கு டாக்டருக்கு வந்துருவார் ஆர்த்தோ டாக்டர். என்ன தூங்குனீங்களா சாப்பிட்டீங்களா நடக்கிறீங்களா எல்லாம் கேட்பார். எல்லாமே நல்ல முறைக்கு இருந்தது. முதல்ல வந்து டிபி கட்டி இந்த கையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். இன்னைக்கு 32 வருஷம் ஆகுது. ஒரு நாள்லையாவது நாங்கள் வந்து அட்மிஷன் ஆனால் நீங்கள் பணம் கட்டிட்டு வாங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. நாங்கள் போகும்போது தான் பணம் பில்லு கொடுப்பாங்க. அது பெரிய டாக்டர்கிட்ட கொடுத்தா அதுலேயும் குறைச்சி போட்டுருவார்.